ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு எப்பவுமே ஆகாது, அதாவது ஆகாதுன்னு சொன்னால் அந்த கணவர் எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருப்பார், சத்தம் போட்டுட்டே இருப்ப மனைவியும் சத்தம் போட்டுட்டே இருப்பார். ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா அந்த மனைவி சொல்கிறா, எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சமயம் என்ன ஆகுது, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமன்றது ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணுறான். இவரை பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குடு குடுன்னு ஓடி வர்றார். பார்க்குறாரு இந்த அம்மாவை, பார்த்தோன்னே வெளில கிளம்பிட்டார். வெளில கிளம்பும்போது குழந்தைகள் தான் இருந்து பார்க்குது, சொந்த பந்தங்கள்லாம் இருந்துட்டுருக்கு, இவர் வரவே கிடையாது. அப்போ அந்த அம்மா சொன்ன, சொன்னால் இல்லையா என் வீட்டுக்காரருக்கு என் மேலே அன்பு இல்லை, எனக்கு என் மேலே பாசம் கிடையாது, என் மேலே உண்மையாக இது கிடையாது, நேசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வருத்தப்பட்டு திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி படுத்துட்டுருக்கா. படுத்துட்டு இருக்கும்போது இவர் வரவே கிடையாது. ஒரு நாள் ஆச்சு அவன் வரல, ரெண்டு நாள் ஆச்சு வரல, மூணாவது நாள் அவர் அம்மாவுக்கு வந்து ரெடி ஆகிடுத்து, இவன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான்னு சொல்லும்போது நேராக வந்த அந்த அம்மா வந்து, சே என் வீட்டுக்காரர் நான் பார்க்க விரும்பலை, அவர் வந்து நான் மூணு நாளாக அட்மிட் ஆகிருக்கேன், நான் வந்து பார்க்கல, நான் பார்க்க விரும்பலைன்னு சொன்னேன். அப்போது இல்லைம்மா நான் சொல்கிறத கேள்னு குழந்தைகள் சொல்லுது. அப்போ இல்லை அப்பா பார்க்க வேண்டாம்னு சொல்லிடு, என் மேலே அவருக்கு பாசமே கிடையாது, ஒரு மனுஷி இருக்கும்போது தான் பார்க்கல, அட்மிட் ஆனால் கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகிறா. அழுத உடனே இப்படி திரும்பி பார்க்குறா, அவரை பார்க்குறா, அவர் அங்கே நின்றுருந்தார். பார்த்தல்னா இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை. என்னாச்சு என்ன அது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஃபுல்லாக மஞ்சள் தடவின்னு இருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த மூணு நாளாக இந்த அம்மாவுக்கு வேண்டி அவர் வேல் குத்தி, அதே மாதிரி கோயில் வழிபாடு இருந்து, அவர் கோயில் அங்க பிரதட்சணம் பண்ணி, அவர் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து, அவர் மூணு நாளாக சாப்பிடாமல் பட்னி கிடந்து இவா சரியாகணும் சரியாகணும் சரியாகணும்னு சொல்லிட்டு சதா காலம் கோயில்லையே இருந்தார். அப்போது அந்த அம்மாவுக்கு அப்படி பார்த்தோன்னே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அவர் மூணு நாளாக கோயில்லையே இருந்தார், நீ எப்போ ரெடியாகி வரையோ அப்போ தான் கோயில் விட்டு வெளில வருவேன்னு சொல்லிட்டு கோயிலுடைய வாசல்லையே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இப்படி யாத்துக்காரன் என் மேலே பாசம் இல்லை நினச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு காண்பிக்க தெரியல அவ்வளோ தான், ஆனால் என் மேலே பாசத்தை அவ்வளோ வச்சுட்டுருக்கார், அவர் பக்தியிலேயே தெரிய முடியறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதுலேருந்து அவருக்கு பாசம் இருக்குது காண்பிக்கத்தில்லை. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நிறையா பாசம் இருக்குது, ஆனால் எப்போ அவங்களுக்கு காண்பிக்க முடியிருக்காது, காண்பிக்க தெரியாமல் இருந்துருக்கா. சில பேருக்கு சொல்லுவாள் நல்லா பேசுவாள் இல்லை சரி ஆனால் நடிக்க தெரியலன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்கள் சில பேருக்கு இருந்துருக்கும். சரி இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டானதாக கூட இருக்கலாம்.